ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்க்காத துறையிலேருந்து பார்த்தோன்னா தேர்வு இல்லாமல் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் தான், 12th பாஸ் பண்ணாலும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 25,500 உங்களுக்கு 81,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான், எக்ஸாம்லாம் வந்து கிடையாது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து, ஸோ உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஸோ செக்ஸ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ்லேருந்து, கேட்டகரி, நேஷனாலிட்டி, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் இங்கே நோட்லேயே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லருந்து, டிசிலேருந்து, மார்க் ஷீட், இந்த மாதிரி வேறு என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்ரஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும். இதில் முக்கியமாக வந்து பாருங்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய போஸ்டல் கவரில் வந்து போல்டு லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து நீங்கள் வந்து அதில் போஸ்டல் கவரில் வந்து மேலே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சேர்மன் ICAR கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெரம்பலூர்னு. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க போஸ்டலில். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 250 வந்து நீங்கள் பே பண்ணணும். மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து நீங்கள் வந்து டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் இணைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட இந்த டிடி காப்பியும் இணைச்சி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30 April தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ரெண்டு விதமான கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்டெனோகிராஃபர் கேட்டகிரியில் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிக்டேஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டிக்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கேட்கல, டிக்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு வந்து இது வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிரைவர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th முடிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 3 படி உங்களுக்கான சேலரி இருக்கும். அதே ஸ்டெனோகிராஃபர்னால் பே லெவல் 4 படி இருக்கும். உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 மேலே தான் உங்கள் கைக்கு வந்து சேலரி வந்து வரும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் டிரைவர் கேட்டகரி ரெண்டுக்குமே வந்து 18-27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்கள் SC ST வரீங்கன்னா உங்களுக்கு 5 வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. OBCயாக இருந்தால் 3 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பாருங்கள் இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டராக வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.